யாரு யாரு சொல்றாரு? நானா? ரைட்டிங் படிக்கி பார்த்தா உண்மையிலே நானடத்தான். வாப்பா எல்லாம் எழுதி கொடுத்திக்கார். மவுத் ஆகிறதுக்கு 15 வருஷத்துக்கு முந்தி டேட்லாம் போட்டிக்குது. அப்ப நான் என்ன தீர்ப்பு கொடுக்குதுல? தனது ரப்புடனே நெருக்கமாக இருக்கக்கூடிய நேரம் வஹுவ சாஜி, அவன் சுஜூதிலே இருக்கக்கூடிய நேரம். ஃபஅக்ஸிரு ஃபீஹி மினத் துஆ, அந்த சுஜூதிலே அல்லாஹ் விடத்திலே நீங்கள். குர்ஆன் எல்லோரிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும், குர்ஆன் எவரிலும் பாதிப்பை ஏற்படுத்தும், விதிவிலக்கு இல்லாமல். அது குர்ஆனுடைய இயல்பான தன்மை. ஆனால் குர்ஆனை அணுக வேண்டிய முறையில் அணுக வேண்டும். And there's no food and provisions. There's no ability from the earth to grow anything. Yet when he makes his first dua, he says, "Oh my Lord, I've left my wife and children. Make them obedient to you and those who establish prayers." Thereafter he said, وَرَزُقُهُمْ مِنَ الثَّمَرَاتِ لَعَلَّهُمْ يَشْكُرُونَ. And obviously they have to live and they need sustenance and provision. I beg you, oh my Lord, provide for them wholesome sustenance. What were the priorities? And what have become our priorities? இந்த குழந்தை விரல் சூப்பு ஒன்றுமே இல்லாத சூப்பியை சுவைத்து இன்பம் தேடி அந்த குழந்தை ஒன்றுமே வராத விரலை வைத்து இன்பம் தேடும் நிலைக்கு மாற்றப்படுதுண்டா? காரணம் நம்முடைய பெற்றோர் தாய்மார்கள் தான். அப்ப அந்த சூப் அலட்டுங்க, தீய தயாரிங்க, தீயத்தான் கொண்டு போய் வைக்கணும். நீங்க குழந்தை அழக்கூடாது அப்படிங்கிற நிலைக்கு நீங்க வராதிங்க. குழந்தை அலாட்டி தான் பிரச்சனையே வரப்போகுது. குழந்தை பிறந்தோடனே அழுதான் குழந்தை ஆரோக்கியமா இருக்குது. அலாட்டி தூக்கி பிடிச்சி வாரத்துக்கு ஏன் காரணம்? அவருடைய ஜொப்புக்காவத்து குர்ஆன் சொல்லுது. இங்க வாங்க சொல்றேன், நபியினுடைய வாழ்க்கை சொல்லுது. மனைவி என்று சொல்லக்கூடிய எப்படி இருக்கணும் தெரியுமா? அழகுல ஒன்ன விட கூட இருக்கணும். பாவம் செய்யறாரு, இப்ப அல்ல என்ன செய்யறார்? இன்னொரு நன்மையை செய்ய வைத்து அந்த நன்மையின் பொருட்டால் இவர் பாவத்தை மன்னிச்சார். ஏதோ அவனது ரசூலும் உங்களுக்கு புது வாழ்வு அளிப்பதன் பால் அழைப்பு விடுத்தால், ஆபத்து அச்சுறுத்தல் போன்ற பயங்கரமான நிலைமைகளில் இருந்து இந்த உலகத்துக்கு அமைதியை அல்லாஹு தஆலா வழங்குவான் என்று குர்ஆன் சொல்கிறான். இனி தலைமைத்துவம், தலைமைத்துவத்தில் ஆட்சி செய்கின்ற கொள்கை இவை. முஸ்லிம்களாகிய நாங்கள் இதை வலுவாக மறுப்போம். மேலும் நீங்கள் யஜுர்வேதம் அத்தியாயம் 32:3 இறைவனுக்கு இணை இல்லை, ஒப்புமை இல்லை, அவனுக்கு உருவம் இல்லை, அவனுக்கு படம் இல்லை, அவனுக்கு உருவ சிலை இல்லை, அவனுக்கு சிற்பம் இல்லை என்ற கடவுள் கோட்பாட்டை மறுக்கிறார்கள் என்றே பொருளாகும்.